வணக்கம். தினரவி செய்திகள். ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடி நலத்துறையினர் சார்பில் இன்று மனிதநேய வார நிறைவுழா நடைபெற்றது. நெல்லை மாவட்ட கலெக்டர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உடன் நெல்லை மாநகராட்சி மேயர் ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொண்டனர். அலுவலர்களே, உங்கள் அனைவரையும் மாவட்டத்தின் நிர்வாக சார்பாகவும் ஆதி திராவிட நலத்துறை சார்பாகவும் வருகிறேன் வரவேற்று செஞ்சிலுவை துணைத்தலைவர் திரு ஜோசின் அவர்களே, துறையினுடைய அலுவலர் அவர்களே, ஆதி திராவிட உங்களுடைய ஒரு சில நேரத்துக்கு பொறுமையில் நான் பெரும் மகிழ்ச்சியடைகிறேன். என்னுடைய செஞ்சிலுவை சங்கத்தை பொறுத்தவரை ஏழு பிரதான பகுதியில் இருக்கிறது. முதலுதவி பயிற்சி, சாலை பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகள் நாங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறோம். இது போன்ற செஞ்சிலுவை சங்கத்தில் வந்து மனிதநேயங்களுடைய பணியிலே ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, சிம் கார்டு, இப்படி இந்த காடுகள் இல்லையா நம்ம வாழ்க்கை இல்லை. அந்த அளவுக்கு நம்ம காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம். காடுகளில் வாழ்ந்த நாம் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் பழங்குடியினர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்கதை மைகள் என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறியுள்ளார்கள். நமக்கு கண் கண்ட தெய்வம் மாதா பிதா, தாய் தான் நமக்கு கண் கண்ட தெய்வம். அதனால் அவர்களை நன்றாக பார்த்து நீங்கள் மனிதநேய முக்கவர்களாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைமுறை நன்றி வணக்கம். மனிதன் மிருகமாகவும் ஆகலாம், தெய்வமாகவும் ஆகலாம். அதைத்தான் அவர்கள் யூதாசியும் ஜெயசுந்தரனையும் சுட்டிக்காட்டி இங்கே ஒரு கதையை கூறியிருக்கிறார்கள். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு என்று அவையார் குறிக்கின்றார். நீ மனுஷனா கண்ணு காது எல்லாம் இருந்து கை கால் எல்லாம் இருந்து பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ஞானம் அறிவு அது இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். தலைக்கல்வி எனக்கு வந்து பழங்குடி ஆதி திராவிட பழங்குடியிலிருந்து இந்த ஃபார்ம் எனக்கு போட்டிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ஆதி திராவிட ஒரு தையல் மிஷின் கொடுத்துருங்க. எங்களுக்கு மிகவும் யூஸ் உள்ளதாக இருக்குது. இதை வச்சு எங்கள் குடும்பங்களை வருமானத்துக்கு மேலே எங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளதாக இருக்குது.